மாவு விற்க போனால் காற்று அடிக்குது, உப்பு விற்க போனால் மழை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வ சோதர படத்தில் குள்ளக்கமல் பாட்டு பாடுவார். அந்த பாட்டு யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இன்றைய தமிழக அரசியலில் ஓபிஎஸ் தினகர சசிகலா இந்த மூவர் அணிக்கு நல்லாவே பொருந்தும். அவங்களுக்கு அப்படி என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறதா இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். நேற்று திருப்பூருக்கு பக்கத்தில் பல்லடத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பிரதமர் மோடி வந்திருந்தார். பிரதமர் மோடிக்கு முன்னாடி நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையேத்தி மாஸ்க் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முயற்சி பண்ணார். அது மாதிரி கூட்டணி கட்சிகள் என்ற பேரில் மேடை ஏறினதுங்க எல்லாமே அரக்கா முக்காவாக தான் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா ஜான் பாண்டியனு, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜி கே வாசன் இப்படின்னு தமிழ்நாட்டில் லெட்டர் பேடு கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர் பேடு கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் தான் பிரதமருக்கு முன்னாடி வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்ங்கிற பேரில் அலங்கார பதுமைகளாக அமர்ந்திருந்தார்கள். ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஆட்களாக இன்று பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் என்று நம்பப்படும் டிடிவி தினகரனோ, ஓ பன்னீர்செல்வமோ, சசிகலாவோ அந்த மேடையில் இல்லை. அவர்களுக்கு மேடையில் இடம் தரப்படவில்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் தான். ஏற்கனவே பல ஷோக்களில் அதை பற்றி பார்த்துருக்கிறோம். பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட அதிக எண்ணிக்கையிலான கோஷ்டிகள் இன்றைய கட்சியில் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்க போனால், நேற்று பிரதமருடன் கூட்டணி கட்சிகள் என்ற பேரில் இவங்க மூணு பேரையும் உள்ளே சேர்க்காம விட்டது எல் முருகனின் திருவிளையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து அண்ணாமலையை நம்பி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மூணு பேருமே அமமுகன்னு தினகரன் தனி கட்சி நடத்துகிறாரு, அதிமுக என்னோட தான் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இருக்கிறாரு, அதிமுகவோட பொதுச் செயலாளரே நான் தான் அப்படின்னு சசிகலா சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரையும் சேர்த்து கூட்டணியில் அதிமுகவின் இழப்பை நான் ஈடுகட்ட போகிறேன் அப்படின்னு இவ்வளவு நாட்களாக அண்ணாமலை சொல்லிக்கொண்டிருந்தார். அண்ணாமலையை நம்பி இந்த மூணு பேரும் அவர் பின்னாடி போய் இப்போ மோசம் போயிட்டாங்க. இவங்களுக்கு பாஜக மேடையில் இடமில்லை என்கிற நிலை வந்து உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது. அப்போவே ஓபிஎஸ்ஸை தள்ளி வச்சுருந்தாலும் கூட பிரதமரோ அமித்ஷாவோ சென்னைக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்றப்போ ஏர்போர்ட்டில் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு தரப்புமே போய் சந்திக்கும். ஒருவேளை எடப்பாடி பிரதமரை வந்து வரவேற்க போனார்னா வழி அனுப்புறதுக்கு ஓபிஎஸ் போவார். இப்படியாக பாஜக பாலு மகேந்திரா படத்தில் ரெண்டு பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ணுவாப்பில் ஹீரோ, அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை எங்கள் புரட்சி தலைவரை, புரட்சி தலைவியை அண்ணாவெல்லாம் வந்து கேவலமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு செப்பை காரணத்தை சொல்லி எடப்பாடி பாஜக கூட்டணியிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். ஓடினதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஒப்புகை சப்பானியாக ஓபிஎஸ்ஸை வச்சு தான் இவ்வளவு நாளாக ஷோ நடத்தி கொண்டிருந்தார் அண்ணாமலை. ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, சசிகலாவையும் இந்த ஷோவுக்கு நான் கூட்டு வரேன், டிடிவி தினகரையும் நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள் எல்லாம் தனி அணியாக செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். பாஜகவுடன் அமமுக எந்த காலத்திலையும் வந்து கூட்டணி வைக்காது, நான் வந்து திராவிட செல்வன் அப்படின்னு தினகரன் ஒரு காலத்தில் சொல்லி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தினகரனே கூட பாஜக கூட்டணிக்கு தயாராக தான் இருந்தார். ஓபிஎஸ் சசிகலாவுடன் இணைந்து நாங்கள் பாஜக கூட்டணியில் கணிசமான இடங்களை பெறுவோம், நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு நிரூபிப்போம், இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் உரியது அப்படின்னு நாங்கள் சட்டப்பூர்வமாக நிரூபிப்போம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய கனவுல மண் விழுந்த மாதிரி தான் இந்த பிரதமருடைய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் மூவருமே ஆவலாக இருந்தார்கள். அண்ணாமலையும் உங்களை பிரதமருக்கு முன்னாடி மேடையில் ஏற்றி கௌரவிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்குக்கு பிரதி உபகாரமாக அவருக்கு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் கூட ரொம்ப ஆசையாக மேடைக்கு போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவர்களை நேற்று அவருடைய ஆசையை நிராசையாக்கி அவங்கள அனாதைகளாக ஆக்க விட்டுருக்கிறார்கள் பாஜகவினர். ஆபாயில் அண்ணாமலை பின்னாடி போனால் இதுதான் நிலைமை என்பது ஓபிஎஸ் மட்டும் வச்சு கிடையாது, டாக்டர் கிருஷ்ணசாமியை வச்சு நாம் புரிஞ்சுக்கலாம். டாக்டர் கிருஷ்ணசாமியும் இப்போது அரசியலில் நடுத்தருவில் நிற்கும் காணாமல் போன குழந்தையைப் போல காட்சி அளிக்கிறார். இவர்கள் எல்லாருமே அண்ணாமலையால் உசுப்பேத்தப்பட்டவர்கள். அண்ணாமலை நான் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு சொன்னதுனால அண்ணாமலையை நம்பி ஓவராக ஆடியவர்கள். இவர்கள் எல்லாருக்குமே பாஜக மரியாதை கொடுக்காது. ஏன்னா அதிமுகனா என்ன, அதிமுகங்கிறது ரெட்டையில சின்னம் தான் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். அதனால் இவங்களெல்லாம் கூட்டின்னு போய் மேடையில் ஏற்றி வச்சு இவங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லியிருந்தா கூட யார் யார் இவங்களாம் எம்ஜிஆரோட டூப்பு அப்படின்னு சொல்லி மோடியை திருப்பி அனுப்பியிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, எங்களை பாஜக கூட்டணியில் மதிக்கிறாங்க, 10 சீட்டு கொடுப்பாங்க என்று சொல்லி கொண்டிருந்த தினகரன் முகத்தில் கறி பூசப்பட்டிருக்கிறது. நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சசிகலா அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஓபிஎஸ் கறிவேப்பிள்ளையாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணசாமி திக்கு தெரியாத காட்டில் முழிச்சிட்டு இருக்கிறாரு. பாஜகவுடைய இவ்வலிமையான கூட்டணி கட்சிகள் என்பது ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜி கே வாசன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது பாஜக கூட்டணி தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகளை உருட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம தொலைக்காட்சிக்காரனுங்க.
அண்ணாமலை நம்பினவங்க என்ன ஆவாங்கிறதுக்கு ஓபிஎஸ் தினகரன் சசிகலா கூட்டணியே ஒரு நல்ல உதாரணம். இனிமேலும் அண்ணாமலை என்கிற அறவேக்காட்டை நம்பி யாரெல்லாம் அவர் பின்னாடி போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதுதான் கதி. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.